எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வெள்ளிக்கிழமை அன்று வரும் சதுர்த்தி திதியில் எப்படி விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வேண்டிக் கொண்டால் நம்முடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கணபதியின் அருளை பெறுவதற்கான விரதங்கள். வைகாசி வளர்பிறை முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி ஒரு வருடம் முழுவதும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருப்பது நலம். செவ்வாய் விரதம் ஆடி செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாயும் ஒரு ஆண்டு வரை விரதம் இருந்து வழிபாடு செய்ய செவ்வாய் தோஷம் விலகும். சதுர்த்தி விரதம் ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி அன்று இருப்பது இது காரிய தடைகளை நீக்கும். குமார சஷ்டி விரதம் கார்த்திகை மாத தேய்பிறை பிரதமை திதி அன்று தொடங்கி மார்கழி சஷ்டி வரை 21 தினங்கள் இருப்பது. 21 இழைகள் உடைய மஞ்சள் நூலை கையில் கட்டிக் கொள்வது வழக்கம். பிள்ளை செல்வம் குடும்ப வளத்திற்காக செய்யப்படுகின்ற இந்த விரதத்திற்கு பிள்ளையார் நோன்பு என்ற பெயரும் உண்டு. தூர்வா கணபதி விரதம் கார்த்திகை மாத வளர்பிறை சதுர்த்தி அன்று விநாயகரை அருகம்பல் ஆசனத்தில் அமர்த்தி செய்யும் வழிபாடு இது. இதனால் வம்ச விருத்தி ஏற்படும். சித்தி விநாயக விரதம் புரட்டாசி வளர்பிறை 14 திதியான சதுர்த்தசி திதியில் விரதம் இருப்பது. இதனால் எதிரிகள் விலகுவர். தூர்வாஷ்டமி விரதம் புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி அன்று தொடங்கி விநாயகரை ஒரு ஆண்டு முழுவதும் அருகம்பில்லால் அர்ச்சித்து வருவது இது. இதனால் உடல் வலிமை உண்டாகும். விநாயக நவராத்திரி ஆவணி வளர்பிறை சதுர்த்தியை தொடர்ந்து 9 நாட்கள் செய்வது விநாயக நவராத்திரி விரதம். வெள்ளிப்பிள்ளையார் விரதம் ஆடி தை வெள்ளிக்கிழமைகளில் விநாயகரை வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து நாம் கோருகின்ற பலனுக்கு ஏற்ப துதிகள் பாடி பலகார பட்சணங்கள் படைத்து வணங்குவது இந்த விரதம். இந்த விரத பூஜையை பெண்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் அவர்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். செவ்வாய் பிள்ளையார் விரதம் ஆடி மாத செவ்வாய் அன்று செய்யப்படுவது. ஆண்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நியதியும் உண்டு. இந்த விரத பூஜையை செய்யும் பெண்கள் வீட்டிலிருந்து பச்சரிசியை கொண்டு வந்து பொது இடத்தில் இடித்து மாவாக்கி தேங்காய் துருவல் சேர்த்து உப்பின்றி கொழுக்கட்டை அடை செய்து விநாயகருக்கு படைப்பாங்களாம். கன்று போடாத பசு சாணத்தால் உருவம் செய்து புங்க மரக் கொழுந்து புளிய மரக் கொழுந்தால் தட்டி மேடையாக்கி அதில் அவரை பிரதிஷ்டை செய்து ஆடிப்பாடி கொண்டாடுவார்களாம். அங்காரக சதுர்த்தி விரத பூஜை பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோக பெண் துர்த்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைக்க மகரிஷியோ அதற்கு அங்காரகன் என பெயரை சூட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி சொன்னாராம். இதில் மகிழ்ந்த விநாயகர் நவகிரகங்களில் ஒருவராக அங்காரகனுக்கு பதவியும் அளித்தாராம். ஏழையாக உள்ள ஒருவன் மாசி தேய்பிறை செவ்வாயில் தொடங்கி ஒரு வருடம் பூஜை செய்து வந்தால் பெரும் பணக்காரன் ஆவான் என்று விநாயகர் வழிபாட்டு சாஸ்திரங்கள் சொல்லது. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் சதுர்த்தி நாளன்று இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு வேண்டினாலே போதும், உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நடக்கும். இரு கைகளையும் கூப்பி விநாயகரை மனதார நினைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொண்டாலே போதும், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயக பெருமான். தினம் தினம் விநாயக பெருமானை வழிபாடு செய்து வந்தால் நம் வாழ்வில் தடைகள் என்பதே இருக்காது. குறிப்பாக நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீர சங்கடார சதுர்த்தி அன்றும் சதுர்த்தி திதியிலும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. சதுர்த்தி நாட்களில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறைக்கு சென்று விநாயகரின் சிலைக்கோ அல்லது படத்திற்கோ பசும்பால் வைத்து நிவேதனம் செய்யணும். சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அருகம்பல் சார்த்தி வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரமும் செய்யணும். இதோடு 3 செம்பருத்தி பூவை இலையோடு விநாயகரின் பாதங்களில் வைத்து வழிபாடும் செய்யணும். சிறிய மண் அகல் விளக்கு எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி விநாயகரின் முன்பு வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை சொல்லி அந்த கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்து கொள்ளுங்கள். காலையில் இந்த வழிபாட்டை வீட்டிலேயே எளிமையான முறையில் முடிப்பதே சிறந்தது. முடிந்தவர்கள் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது. முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், எந்த தவறும் கிடையாது. மாலை 6 மணிக்கு மேல்
மேலாக கோவிலுக்கு சென்று விநாயகரின் பெயரை சொல்லி விநாயக பெருமானுக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைப்பது சிறந்தது. விநாயகர் சன்னதியின் முன்பாக ஒரு சிறிய மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகருக்கு சிவப்பு நிற செம்பருத்தி மலர்களை கொடுத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்வது அதிகப்படியான நலன்களை தரும். எல்லா வழிபாட்டையும் முடித்துவிட்டு விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு பிள்ளையார் கொட்டுக்கள் வைத்து நமஸ்காரம் செய்துவிட்டுத்தான் வீடும் திரும்ப வேண்டும். உங்களால் முடிந்தால் விநாயகருக்கு பிடித்தமான ஏதாவது நெய்வேத்தியத்தை கோவிலுக்கு எடுத்து சென்று விநாயகருக்கு படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு அந்த பிரசாதத்தை உங்கள் கைகளாலேயே விநியோகமும் செய்யுங்க. இப்படி சுலபமான வழிபாட்டு முறையை மேற்கொண்டாலே போதுங்க, நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் தீரும். நம்பிக்கை உள்ளவர்கள் விநாயக பெருமானின் பாதங்களை பற்றி கொள்ளுங்கள், வெற்றி உங்களை நிச்சயம் வந்து சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.